ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜ்னஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் இருக்கிற முக்கியமான ஒரு முருகர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரஜ்னஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? தமிழ் மக்கள் ரொம்பவுமே விரும்பக்கூடிய முருகர் கோயில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சில இடத்துல தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயிலுங்க. ஸோ இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ரூரல். ஸோ பெங்களூர்லேருந்து 60 கிலோமீட்டர்ஸில் தொடுபலாப்பூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. ஸோ கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவு மார்க்கெட் இருக்குது, அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கோயிலில் இருக்கிற பிரதான கடவுள் பார்த்திங்கன்னா முருகர், லக்ஷ்மி நரசிம்மர். இங்கே வந்து முக்கியமான ஒரு இது என்னென்னா, குழந்தை பேர் வேண்டி வரவங்களும் நாகதோஷம் கழிக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் நாகதோஷத்தை தீர்க்கக்கூடிய முக்கியமான கோயில்களில் இதுவும் ஒன்றுங்க. இங்கே முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, முருகரும் லக்ஷ்மி நரசிம்மரும் ஒரே விக்கிரகத்தில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே இந்த நாகர் சன்னிதி இருக்குங்க. உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30 ஓப்பனில் தான் இருக்கும் இந்த டெம்பிள். அண்ட் பார்க்கிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க் பண்ணுறக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
ஸோ நீங்கள் கோயில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் நாகர் சன்னதி தெரியுது. முடிஞ்சளவு இந்த மாட்டு சந்தையை ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பீப்புளில் ரொம்பவே ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க, ஒரு 2-3 டேஸ் தங்குற மாதிரி தான் வந்திருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஆர்கானிக்காக விளைவிக்கிற காய்கறிகளை வந்து சேல் பண்ணுறதா பார்க்க முடியுது.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரியல் டைமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக மறக்காமல் பிரஜ்னஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.